அக்னிபாதை திட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஈவேரா. ஈவேரா, அங்கு இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லலாம். மன்னிக்க வேண்டும், நான் இருக்கக்கூடிய இடமானது சென்னை சாஸ்திரி பவன் அருகேதான். இந்த ஆர்ப்பாட்டத்தின் அருகே நான் நின்று வருகிறேன். ஆகையால் இங்கு நடைபெறும் போராட்டம் குறித்த தகவல்கள் தான் என்ன இப்போது கூற முடியும். அதை பற்றி கேள்வி. சென்னை சாஸ்திரி பவன் அருகே இளைஞர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர்? கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அதாவது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அக்னிபாதை திட்டத்திற்கான எதிர்ப்பு என்பது தற்போது தமிழகத்திலும் தலைப்பூச்சி விட்டது என்றே சொல்லலாம். அதுவும் தலைநகரம் சென்னையில் இதற்கான போராட்டங்கள் அடுக்கடுக்காக நடைபெற்று வருகின்ற வரிசையில் டைசி எனப்படும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரும் ஒரு மறியல் போராட்டத்திற்கு அழைத்து வருகிறார். அதன்படி அவர்கள் தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்திபன் அருகே சங்கமமாகினர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கால் கொண்டுவரப்பட்டு ஒன்றிய அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அக்னிபாதை திட்டமானது இராணுவத்தில் தற்காலிக பணியை வழங்குவதற்கான திட்டம் என்பதை அண்மை காலமாக வரும் தகவல்களினால் நாம் அறிந்து வருகிறோம். 17 வயதிலிருந்து 21 வயது வரையிலான ஆண் பெண் என்ற இருபால் இளைஞர்களும் 4 ஆண்டுகள் மட்டுமே முப்படைகளில் பணியில் சேர வாய்ப்பு அளிக்கப்படும் வகையில் இந்த அக்னிபாத் திட்டமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சேரும் இளைஞர்களில் 4 ஆண்டுகள் முடித்த பின்னர் வெறும் 25% மட்டுமே இராணுவத்தில் தொடர முடியும் என்ற ஒரு நிலையும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞர்களின் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகும் என்றும் ஒரு இராணுவ வீரர் முழுமையாக ஒரு பயிற்சியை பெறுவதற்கு 3 ஆண்டுகள் பொதுவாக ஆகக்கூடிய சூழ்நிலையில் 4 ஆண்டுகள் பணியை முடித்துவிட்டு இளைஞர்கள் திரும்பி விடுவதால் இராணுவம் என்பது இந்திய நாட்டில் வலிமை இழந்து போகும் என்றும் சில நியாயமான காரணங்களை கூறி நாடு முழுவதும் இந்த அக்னிபாத் திட்டத்திற்கு எதிரான சர்ச்சைகள் வெடித்து வருகின்றன. இந்திய இராணுவத்தை சீரழிக்கக்கூடிய முயற்சிகள் இந்த திட்டம் இருக்கிறதாக குற்றம் சாட்டி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தற்போது இந்த திட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகம் செயல்பட்டு வரக்கூடிய காசிபன வழக்கம் என்று இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடியுள்ளார்கள். இவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை அமைந்துவிடக்கூடிய இந்த அக்னிபாத் திட்டத்தை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்திலும் அவர்கள் இறங்குவதற்கு முற்பட்டனர். அவர்களை தடுத்து கைது செய்ய காத்திருந்த காவல்துறையினர் இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக தங்களது கடமையை இங்கே ஆற்றி வருகிறார்கள். இருப்பினும் தடுப்பு அரண்களை மீறி மறியலில் ஈடுபட ஆர்ப்பாட்டக்காரர்கள் முயன்றதால் போலீசாருக்கும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினருக்கும் இடையே சிறிய தள்ளுபுலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் மோடியின் உருவப்படத்தை காலணிகளால் அடித்து அவமானப்படுத்தி தங்களது எதிர்ப்பை இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இங்கே தெரிவித்துள்ளார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்த வாரம் எப்படி காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்திய போது ஒரு பரபரப்பான நிலை நிலவியதோ அதே போலவே இப்போதும் இந்த நுங்கம்பாக்க பகுதி ஒரு சிறிய பதற்றம் காணப்படுகிறது. அக்னிபாதை திட்டத்திற்கு எதிராக சென்னையில் பல இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவன் முன்பாக நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த முழு விவரங்களுக்கு நன்றி ஈவேரா. ஒன்றிய அரசின் அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து மக்களுக்கான இளைஞர்கள் அமைப்பினர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கற்பகம். கற்பகம், முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். ஒன்றிய அரசின் அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து மக்களுக்கான இளைஞர்கள் அமைப்பினர் தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போராடி வருகிறார்கள். இவர்கள் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தற்போது கோஷம் எழுப்பினார்கள். அந்த கோஷத்தில் இளைஞர்கள் கனவை நாசமாக்கும் வகையில் அக்னிபாத் திட்டம் இருப்பதாகவும் ஒன்றிய அரசு மக்களுக்கு எதிர்ப்பான திட்டங்களாக இருப்பதாகவும் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக சொன்ன இந்த அரசு வேலை வாய்ப்பு வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு வைத்து அதனை எதிர்த்து தற்போது போராடினர். மேலும் அரசு நிறுவனங்கள் அனைத்தையும் தனியாருக்கு விற்று வருவதாக இவர்களின் முக்கிய கோஷமாக இருந்தது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததை தொடர்ந்து போராடி இளைஞர்களுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் எனவும் இவர்கள் கோஷம் அளித்து வந்தார்கள். இந்த போராட்டத்தை கட்டுக்குள் வைப்பதற்காக போலீசார் இங்கு கூட்டப்பட்டுள்ளனர். இவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். கற்பகவள்ளி, தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான முழக்கங்களை எழுப்புகிறார்கள்?
அவர்கள் தொடர்ந்து அக்னிபா திட்டம் மட்டுமல்லாது ஒன்றிய அரசை எதிர்த்து முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். ஒன்றிய அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு எதிரான திட்டங்களாக இருப்பதாகவும், இளைஞர்கள் கனவை நாசமாக்கும் வகையில் ஒன்றிய அரசின் திட்டங்கள் அமைந்து வருவதாகவும் இவர்கள் முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கற்பகம். போராட்டம் தொடர்பாக மதுரையிலிருந்து கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், மதுரையில் தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? விவரம் என்ன? நிச்சயமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அக்னிபாத் என்கின்ற இந்த திட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் இளைஞர்கள் கடுமையான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வட மாநிலங்களில் நடைபெற்ற இந்த போராட்டம் தற்போது தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பரவி வருகிறது. குறிப்பாக இந்திய ராணுவத்தில் சேரக்கூடிய இளைஞர்களுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தங்களுடைய உயிரை நாட்டிற்காக தியாகம் செய்யக்கூடிய இந்த இளைஞர்களுடைய தங்களுடைய உயிரை தியாகம் முழுவதுமாக கேலிக்கூத்தாகி இருக்கிறது. எனவே இதை உடனடியாக வாபஸ் வர வேண்டும் என்றுதான் இந்த போராட்டம் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. மதுரையை பொறுத்தளவில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அதே போன்று இந்திய மாணவர் சங்கம் ஆகிய அமைப்பின் சார்பாக 50 மேற்பட்டோர் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது மதுரை ரயில் நிலையத்தின் முன்பாகவே அவர்கள் சாலையில் அமர்ந்து தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அக்னிபாத் திட்டத்திற்கு எதிரான கோஷங்களும் முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. இதனையடுத்து போலீசார் அவர்களை சாலையிலிருந்து அகற்ற முயன்ற போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே கடுமையான ஒரு தள்ளுமுள்ளு போராட்டம் ஏற்பட்டது. போலீசார் அவர்களை வேறு வழி இல்லாமல் வலுக்கட்டாயமாக அவர்கள் இழுத்து வந்து அவர்களை கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடத்தியதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவியது. இதனையடுத்து இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்களும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. முழுவதுமாக ஒரு போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த இளைஞர்களை கேள்விக்குறியாக எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற அக்னிபாத் போன்ற திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து கொண்டு வருவது இங்கிருக்கின்ற இளைஞர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும் என்றுதான் இவர்கள் தற்போது தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.